ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் 12 இல்லை ஐஃபோன் 13 ஐஃபோன் 14 வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போது எந்த ஐஃபோனும் வாங்காதீங்க. ஏன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை மாதம் வந்துருச்சு. இப்போது நீங்கள் ஒரு ஐஃபோன் 11 12 13 வாங்கினீங்கன்னா அது வந்து இந்த நேரத்தில் வாங்குறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரத்தில் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ட்ராப் வரப்போகுது. அந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து ஒரு மேஜர் ப்ரைஸ் ட்ராப்னே சொல்லலாம். இந்த மாதிரி நான் வருஷம் வருஷம் ஐஃபோன் 11 போட்டிருக்கேன், 12 போட்டிருக்கேன், 13 போட்டிருக்கேன். ப்ரைஸ் ட்ராப் பற்றி வேணா செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுமோ அந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து நடந்தது செப்டம்பர் எண்டில். ஸோ செப்டம்பர் மாதம் எப்போவுமே ஆப்பிள் ஈவெண்ட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 சீரிஸ் வந்து வரும். மோஸ்ட்டாக செப்டம்பர் செகண்ட் வீக்கில் அந்த ஆப்பிள் ஈவெண்ட் நடக்கும். ஐஃபோன் 15 வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 15 வந்தால் ஐஃபோன் 14 வந்து $100 வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க ஆப்பிளே. ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ளஸ்க்கு $100 வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து US படி $100. இந்தியா படி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ப்ரைஸ் ட்ராப் ஆகும். இந்த மாதிரி வருஷம் வருஷம் நான் வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த $100 10,000 ரூபாய் மைனஸ் ஆகி வரும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்து 80,000 ரூபீஸ்க்கு விற்றுருந்தாங்க. ஐஃபோன் 14 வந்தோடனே அதை வந்து 70,000 ரூபீஸாக ஆக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்லினே இருக்கேன், நீங்கள் ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்கினாலே ஒரு 10,000 வித்தியாசம் வரும். அதை விட ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இந்த ஐஃபோன் 14 சீரிஸ் செப்டம்பரில் வந்தோடனே செப்டம்பர் எண்டில் வந்து ஒரு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சேல் போடுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் சேல் டு பை அன் ஐஃபோன்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு வித்திருந்த ஐஃபோன் 13 வந்து 70K 14 தனிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆப்பிள். ஓகே, 2 வாரம் கழித்து ஒரு சேல் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு விற்றாங்க. இன்ஃபேக்ட் 49,000 ரூபாய்க்கு விற்றாங்க. ஃபஸ்ட்டு 10 to 30 minutes ஒரு 49,000 விற்றாங்க. அப்புறம் ஒரு 1K ஏற்றி 50,000 ரூபாய்க்கு விற்றாங்க. அது இல்லாமல் கேஷ்பேக்லாம் போக நிறையா டிஸ்கவுண்ட் வந்தது. இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அட்வைஸ் டீம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உட்காந்து புக் பண்ணி தருவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து 49,000 ரூபாய் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சுருந்தனால ஒரு 5%. ஸோ 49,000 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக 50,000 ரூபாய்க்கு வந்து 2,500 வச்சா ஒரு 46,500 ரூபீஸ்க்கு வந்து ஐஃபோன் 13 வாங்கியிருந்தார் லாஸ்ட் செப்டம்பரு. ஸோ ஃபோன் வந்து 1 இயர்லேயே 46,500 80,000 ரூபீஸ்க்கு வித்திருந்த ஃபோனை நம்ம வந்து 46,500 வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ போடும்போது நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஒரு 3 இயர்ஸாக வீடியோ போட்டுருக்கோம், நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சேல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க, இல்லை சேல்லே 1 day 2 days கழித்து பார்க்குறாங்க, மிஸ் ஆயிடுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஐஃபோன் வாங்குற மாதிரி ரெடியாக வெயிட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 13 இதே மாதிரி ஒரு சேல் வந்தது, 12 இதே மாதிரி ஒரு சேல் வந்து, 11 இதே மாதிரி ஒரு சேல் வந்து, மூணுமே வந்து இந்த 3 வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ $100 குறைப்பாங்க அப்படின்னு சொன்னல, இது வந்து கன்ஃபார்மாக பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபீஸ் 14 கம்மியாகும். இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் எவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐஃபோன் 14 அப்படின்னு ஐஃபோன் 14 ப்ரைஸை பற்றி பேசிடலாம். ஐஃபோன் 14 அதே போல் 80,000 ரூபாய்க்கு வித்துட்டுருக்காங்க. 14 ப்ளஸ் வந்து ஒரு 90,000 ரூபாய்க்கு வித்துட்டுருக்காங்க. 14 ப்ளஸ் ஒரு நல்ல பேட்டரி நிற்கிற மாடல், அதனால் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நிற்கும்னு எனக்கு தெரில. 14 வந்து அவ்வளோவா ஹிட் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 13 என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 67,000 ரூபீஸ்க்கெலாம் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருக்கோம். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 15 சீரிஸ் வந்தோன்னே ஐஃபோன் 14 ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்தில் அதே 50,000 ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ண நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் கேஷ்பேக்லாம் போக மேபி கிடைக்கலாம். ஆர் கேஷ்பேக் சேர்த்து 50,000 ரூபாய்க்கு கன்ஃபார்மாக உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு கெஸ்ஸு தான், இது நடக்காமல் போயிடுச்சுன்னா வந்து சொல்லாதீங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் கெஸ் பண்ண ப்ரைஸ் நடந்துருச்சு, 4th இயராக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணு. எய்தர் நீங்கள் வந்து 80,000 ரூபாய் கொடுத்து ஸ்டோரில் வாங்குறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணிங்கன்னா செப்டம்பர் மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 சீரிஸே வாங்கிக்கலாம். 15 or 15 ப்ளஸ்ஸே அதே ப்ரைஸ்க்கு 80,000க்கு 15 வர வாய்ப்பு இருக்குது. 90,000 15 ப்ளஸ் வர வாய்ப்பு இருக்குது, அதே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் வெயிட் பண்ணி அவ்வளோ காசுலாம் இல்லைனாலும் நீங்கள் வந்து 50,000 ரூபீஸ்க்கு உங்களால் ஒரு 14 வாங்க முடியும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 50,000னா கண்டிப்பாக உங்களால் 50,000க்கு வாங்க தான் நிறைய சான்ஸ் இருக்குது, நம்ம கெஸ் பண்ணபடி நடக்கும்னு வெயிட் நம்புவோம். சரி ஓகே, எனக்கு 14 and 13 ஒன்று தான் ப்ரோ, என்கிட்ட 50,000 கூட இல்லை. இப்போ வந்து 12 50,000 விற்கிறாங்க, 55,000 விற்கிறாங்கன்னா 64 GB வெயிட் பண்ணுறேங்க. 64 GB 12 இப்போ வாங்காதீங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 12 வந்து 37,000 to 38,000 விற்றுந்தாங்க. அதே போல் 13 இந்த வருஷம் வந்து 38,000க்கு ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் விற்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட்டு 42,000 ரூபாய் பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் வித் கேஷ்பேக்கோட.
உங்களுக்கு 13 அந்த ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே 46,500 வாங்க முடிஞ்சது, 49 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்போ இந்த வருஷம் வந்து இன்னொரு ஒரு 10,000 ரூபாய் ஐஃபோன் 13 குறைக்க போகிறாங்க. ஏன்னா 15 வருது, 14 10,000 ரூபாய் குறைப்பாங்க, 13 10,000 ரூபாய் குறைப்பாங்க ஆப்பிளே அஃபிஷியல் ப்ரைஸாக. அதனால் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஓல்டு ஸ்டாக்ஸ் கிளியர் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு சேல் விடுவாங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு 40,000 ரூபாய் வச்சு நம்ம வெயிட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து வெயிட் பண்ணி 13 வாங்கிக்கோங்க. இப்போது 13 பார்த்திங்கன்னா 70,000 விற்றுருக்காங்க, 10,000 ரூபாய் குறைச்சி அது வந்து 60,000 ஈஸியாக வாங்க முடியுது. இப்போது இன்னொரு ஒரு 10-15K கம்மி பண்ணி கண்டிப்பாக வாங்கிடலாம். 64 GB பார்த்தீங்கன்னா 55,000 சம்திங் விற்றுருக்காங்க, அது வந்து லாஸ்ட் டைமே 37 வந்தது, ஒரு 33 சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வந்து 128 எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு 35,000 ஒரு 128 எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஒரு 7K ஏறி 13 வந்து விற்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு ஃபோன் எடுத்துப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் 12 எடுத்துக்கிறாங்கன்னா இல்லை 13 எடுத்துப்பாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் 14 எடுத்துக்கிறாங்கன்னா அமேசானில் 12 எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோன் ஒரு ஒரு வருஷம் எடுத்துட்டு அவங்க வந்து அந்த ஃபோனுக்கு வேறு லெவல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 50,000 விற்றாங்க, போன வாட்டி 49,000 விற்றாங்க, பட் அமேசானில் அதிகமாக விற்றாங்க, பட் ஆனால் 12 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சேல் எப்போ வரும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து வந்தோடனேவும் போடுவோம், வரத்துக்கு முன்னாடியும் இந்த சேல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 14 Pro அண்ட் 14 Pro Max பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைட்லேருந்து ப்ரைஸ் ட்ராப் நடக்காது. ஏன்னா அவங்க வருஷம் வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ப்ரோ சீரீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஸோ 15 Pro அண்ட் 15 Pro Max வந்தோடனே 14 Pro அண்ட் 14 Pro Max வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா ஆப்பிள் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் நடக்காது. நீங்கள் ஆப்பிள் ஸ்டோருக்கு போனாலும் உங்களுக்கு ஓல்டு யூனிட்ஸ் தான் கிடைக்குமே தவிர நியூ யூனிட்ஸ் கிடைக்காது. ஸோ 130,000 14 ப்ரோ விற்றுருக்காங்க, 140,000 14 Pro Max விற்றுருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2nd வீக்கில் 15 Pro 15 Pro Max அதே ரேட்டுக்கு தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த ஃபோனை வாங்குங்க. 15 Pro அண்ட் 15 Pro Max வாங்குறது தான் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2 months வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது ஃபோன் கிடச்சிரு. இப்போ வாங்கிட்டீங்கன்னா 2 months உங்கள் ஃபோன் வந்து 1 generation பழைய ஃபோன் ஆகிடும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு பழைய ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு செப்டம்பர் 2nd வீக் மேலே டிசைட் பண்ணுங்கள் எந்த ஃபோன் வாங்கலான்றது. சரி ஓகே, இந்த பிக் பில்லியன் டே சேலில் ஏதாவது ஆஃபர் வருமா, ஏன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னா கண்டிப்பாக வரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 13 Pro வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அதுவும் 130,000 வித்தின் த ஃபோன் தான். 14 வந்தனால இப்போ 1 lakh ப்ளேஸ் பண்ணி ஆஃபர்லாம் போக 92,000 rupees வித்திருந்தாங்க. அண்ட் 14 Pro Max வந்து ஒரு 10,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையா அப்படின்னா நீங்கள் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருப்பேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு முன்னியரும் இந்த ஆஃபர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ஃபோன் வாங்கியே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஐஃபோன் 13 வந்து அந்த என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தோன்னு சொன்னால 46,000 அந்த வீடியோவை அன்பாக்ஸ் பண்ணதே நம்ம தான், நம்ம வீட்டுக்கு தான் போட்டிருந்தோம். அந்த அன்பாக்ஸ் பண்ண வீடியோ அந்த அது ஒரிஜினல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அண்டு ஒரு பெரிய கேள்வி வரும், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானை நம்மளாமா ப்ரோ, வாங்கலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நம்மளானே நான் சொல்லுவேன். பட் ஒரே ஒரு இது, நீங்கள் அந்த பாக்ஸ் பிரிக்கும் போது வந்து வீடியோ எடுத்துனே பிரிங்க அப்படின்றது தான். அண்டு இப்போலாம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்துருச்சு, ஸோ பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓடிபி கொடுங்க. அண்டு மோஸ்ட்டாக இது வரைக்கும் நான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன், ஸ்டோர்லேயும் வாங்கியிருக்கேன். எப்போவுமே வந்து எனக்கு ஒரிஜினல் தான் வந்திருக்கு, நம்ப தான் நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் பாக்ஸ் பிரிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துனே ஃபோட்டோ எடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை எதுவும் வரலனா கூட நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரில் தான் போய் வாங்குற மாதிரி ஆளாக இருந்தால் 80,000 கொடுத்து 14 வாங்குறதுக்கு பதில் 80,000 கொடுத்து 15 வாங்குங்க அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு இதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாமே எந்தெந்த ப்ரைஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடலாம். ஐஃபோன் 13 40,000-45,000 வரும், ஐஃபோன் 14 50,000-55,000 வரும், ஐஃபோன் 14 Pro 90,000-1 lakh வரும், அண்ட் ஐஃபோன் 14 Pro 1 lakh-1 lakh-10,000. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வித் கேஷ்பேக் சொல்கிறேன். மேபி இந்த ரேட்லேயே வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தானா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்களா. ஒரு 2 months வெயிட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வந்துருச்சு, 1 month தான் நடுவுலேயே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஐஃபோனாக கம்மி ரேட்டுக்கு வாங்க. நீ கொடுக்க போகிற காசு வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கூட இந்த ஐஃபோன் 13 யாராலையும் 46,500 ரூபாய்க்கு வாங்கவே முடியல ஆஃப்டர் செப்டம்பர். இதே தான் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணி செப்டம்பர் மாதம் வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.